வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் பழம் நுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது கேரமலைஸ்டு பனானா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரம் பழம் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட ரெண்டு கார்னர்ஸையுமே கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மீடியம் சைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீம் வெசல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம பனானாஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அதை ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes அப்புறம் நம்ம பனானா வந்து நல்லா குக் ஆகிடுக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகரியை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 cup அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாகுபதமும் தேவைப்படாது. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutes இந்த மாதிரி நல்லா திக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பழத்தை இதில் 1/1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 seconds நம்ம குக் பண்ணாலே போதும். நம்ம பழம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவிலலாம் ஓணம் விஷு சத்யா கூட இதை சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.